பிரிந்து சென்ற நபர் நீண்ட நாட்கள் கழித்து உங்களுடைய கனவில் வந்தால் பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய முக்கிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவின் மூலமாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல நம்ம கனவை பற்றியும் நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனுடைய மனசை பற்றியும் தான் நாம் இந்த வீடியோவின் மூலமாக பார்க்க போகிறோம். கனவுகள் மூலமாக நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் அவங்களுடைய மனசில் நம்மளை பற்றி எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பிரபஞ்சம் உணர்த்தும் அப்படிப்பட்ட ஒரு அறிகுறியை பற்றி தான் இந்த வீடியோவின் மூலமாக நான் முழுக்க முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம் மற்றொன்று உரியக்கத்தின் உளவியல். இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், நோஷன் ப்ரெஸ் அப்படிங்கிற மூன்று தளங்கள்லையும் புத்தகம் கிடைக்கும். ஸோ வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன், ஹிப்னோ தெரப்பி ஹீலிங்லாம் கொடுத்துட்ருக்கேன், மென்டல் ஹெல்த் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது மாதிரியான கிளாஸஸ் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு காலத்தில் ரொம்ப ஹெல்தியாக ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் உங்களுடைய பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போகும் பொழுது நீங்கள் நிறைய தப்பு செஞ்சுருக்கீங்க. அந்த தப்புனால உங்கள் பார்ட்னர் மன அளவில் பாதிக்கப்பட்டுட்டாங்க, அதனால உங்களை விட்டு வளர்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அறிகுறிகள் தென்படும். அதாவது பாருங்கள், உங்கள் மேலே உங்கள் பார்ட்னர் பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க, வன்மத்தில் இருக்காங்க, இதுக்கப்புறம் இவங்க கூட இருக்கவே கூடாது, இவங்க வந்து நாட் ரைட் பர்சன், நமக்கான கரெக்டான பர்சன் இவங்க இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் கெஞ்சிருப்பீங்க, அழுதுருப்பீங்க, இல்லை இனிமேல் இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், புரிஞ்சுக்கோ நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஃபாலோ பண்ணேன், பட் அது இப்படி போய் முடியும்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு பயங்கரமான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. பட் உங்கள் பார்ட்னர் எதையுமே லிசன் பண்ண மாட்டாங்க, இல்லை இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ பண்ணதும் பண்ணதாகவே இருக்கட்டும், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த இடத்துல ரெண்டு பேர்கிட்டயுமே நியாயம் இருக்கும், ரெண்டு பேர்கிட்டயுமே ஊண்டிங்ஸ் மனக்காயங்கள் இருக்கும். அதாவது உங்களுடைய தரப்பில் நீங்கள் பண்ண விஷயங்கள் சரியாக இருக்கும், ஆனால் உங்கள் பார்ட்னருடைய தரப்பில் அதை பார்க்கும் பொழுது ஒரு அநீதி நடந்துருச்சு, ஒரு தவறு நடந்துருச்சு, அதை எப்படி நான் தாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிற மிஸ் கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் எரர் அப்படின்னு நம்ம இதை சொல்வோம் இல்லையா. ஸோ இந்த பாயிண்டில் உங்கள் பார்ட்னர் பிரிஞ்சு போயிட்டாங்க, அதுவும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த நேரத்தில் நீங்களும் மன அழுத்தத்திலிருந்து ஹீல் ஆகிருப்பீங்க. ஓகே, பார்ட்னர் போயிருக்காங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்க, அல்லது மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேங்களா. ஆனால் ரொம்ப காலம் ஆயிடுச்சு அவங்க பிரிஞ்சு போய். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கனவு ஒன்று வரும், கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நீண்ட நாட்கள் ஆனதுக்கு பிறகு நீங்களும் மன அழுத்தத்தில் இருக்க மாட்டீங்க. அப்போ வரக்கூடிய கனவுகளுக்காக தான் நான் இந்த பிரபஞ்ச அறிகுறியை நான் ஷேர் பண்ணுறேன். நேற்று தான் பிரேக்கப் ஆச்சு, இன்றைக்கி என் கனவில் வந்தாங்க. 10 டேஸுக்கு முன்னாடி பிரேக்கப் ஆச்சு, இன்றைக்கி என் கனவில் வந்தாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி பிரேக்கப் ஆச்சு, இன்றைக்கி அவங்க என் கனவில் வந்தாங்க. அப்போது அவங்க தானே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை அறிகுறியாக எடுத்துக்க முடியாது. பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் கால பீரியடில் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முழுவதுமாக மன அழுத்தத்தில் இருப்பீங்க. மேபி நான் இல்லைங்க மன அழுத்தத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே எக்ஸாக்டாக நீங்கள் உங்களுக்கு உண்மை தெரியும் இல்லையா, எக்ஸாக்டாக நான் வந்து மன அழுத்தத்துலேயே இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் அறிகுறியாக எடுத்துக்கலாம். ஒருவேளை நான் எப்போ அவங்க கால் பண்ணுவாங்க, எப்போ மெசேஜ் பண்ணுவாங்க, புரிஞ்சுக்குவாங்களா, அப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணலாமா, இல்லை அவங்க நம்பரை வாங்கி புது நம்பர்லேருந்து கால் பண்ணலாமா, இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா அப்போ வரக்கூடிய கனவுகளுக்கு நீங்கள் இந்த அறிகுறியை மேட்ச் பண்ணிக்க கூடாது, மென்ஷன் பண்ணி சொல்கிற தப்பாக புரிஞ்சுக்க கூடாது, புரியுதுங்களா. ஸோ நீண்ட காலம் ஆயிடுச்சு, ஓகே, நீங்களும் வாழ பழகிக்கிட்டீங்க, இப்போ எப்படி இருக்கோ லைஃபை அப்படியே நீங்கள் வாழ பழகிக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த நேரத்தில் ஒரு கனவு ஒன்று வரும் ஓகேங்களா. அந்த கனவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பாஸ்ட்டை அந்த கனவு நினைவுபடுத்தாது. அதாவது நீங்கள் அவங்க கிட்ட பிக் பண்ணது, அவங்க கூட வெளியில் போனது, அவங்க கிட்ட கெஞ்சினது, இந்த மாதிரியான எந்த விதமான விஷயங்களுமே அந்த கனவுல பாஸ்ட் ரிலேட்டடாக எதுவுமே இருக்காது.
வெறுமனே ஒரு வியூவார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருப்பீங்க, பப்ளிக் பிளேஸில் அவங்க நிற்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், அது மட்டும்தான் உங்கள் கனவில் வந்திருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதோ ஒரு வேலையை பண்ணிகிட்ருப்பாங்க, அதை நீங்கள் பார்க்குற மாதிரி வரும் இல்லைங்களா. அடுத்தது வேறவங்க கூட அவங்க பேசிகிட்டு இருக்கிற மாதிரி கனவு வரும், அல்லது உங்கள் கூடயே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி கனவு வரும். ஏன் சொல்ல போனால் வேறவங்க கூட அவங்களுக்கு மேரேஜ் ஆகிற மாதிரி கூட கனவு வரலாம். அதுக்காக நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கக்கூடாது, புரியுதுங்களா. அதாவது இவ்வளோ நாள் கழித்து கனவு வருது, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிற மாதிரி கனவு வருது, உடனே இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு அதுக்கு முத்திரை குத்திடக்கூடாது, புரியுதுங்களா. ஸோ வெறுமனே அவங்கள ஒரு காட்சியாக, ஒரு வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு சாட்சியாக நீங்கள் அவங்கள பார்ப்பீங்க, புரியுதுங்களா. ஸோ இதே மாதிரியான கனவு ஒரே ஒரு தடவை வந்தாலே ஓகே, புரியுதுங்களா. உங்கள் கூட பேசினாலும் சரி, இல்லை அவங்க பாட்டுக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை நான் அப்படியே பார்க்குறேன், சாட்சியாக இருந்து பார்க்குறேன், அவங்க யாரோ ஒருத்தவங்க கூட பேசிகிட்ருக்காங்க, அவங்க எங்கேயோ நடந்து போயிட்டுருக்காங்க, நான் பார்க்குறேன், சாட்சியாக பார்க்குறேன் அப்படின்னாலே அதற்கான மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் பர்சனுடைய மனசில் இருந்த காயங்கள், வெறுப்பு, கோபம், இது எல்லாமே ரெடியூஸ் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் உங்களை அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இப்படியும் ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை நம்ம யோசிக்க மறந்துட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வில் இருக்காங்கன்னு அர்த்தம், புரிஞ்சுதுங்களா. உங்ககிட்ட பேசல கனவுல, அவங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க அப்படியே வியூவர் பாயிண்ட் ஆஃப்ல பாக்குறீங்க அப்படின்னா, அவங்க ஒரு குற்ற உணர்வுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம், புரியுதுங்களா. ஸோ இந்த நேரத்தில் அடடா நான் கால் பண்ணி பேசலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரத்துலயும் நீங்க கான்டாக்ட் பண்ணாதீங்க. இந்த இயற்கையே, இந்த பிரபஞ்சமே உங்களை மறுபடியும் பேச வைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கனவு வந்தோடனே கனவு வந்துருச்சு நான் அப்படியே குவிட் பண்ணிட்டு போகாமல், கனவு வந்துருச்சு இல்லையா அதுக்கு நன்றி உணர்வு செலுத்துங்க, கிராட்டிடியூட் பண்ணுங்க, தேங்க்யூ ஸோ மச், அந்த கனவு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில் ஆச்சு, ரொம்ப காலம் கழித்து என்னோடய பார்ட்னர் என்னோடய ட்ரீமில் வந்தாங்க, எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு மெத்தட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கனவுகளுக்கு நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணணும். பிரபஞ்சம் ஒரு அறிகுறியே நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த அறிகுறிகளை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல், அதை அப்படியே உதாசீனப்படுத்தாமல் அந்த அறிகுறியை நம்ம வாங்கி அந்த அறிகுறியை நம்ம ஒரு 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 அஞ்சு நிமிஷமாச்சும் செலிப்ரேட் பண்ணும் பொழுது தான் ரிட்டர்ன் சைன் அப்படின்னு அதற்கு அர்த்தம் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு வேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால், நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், லா ஆஃப் அட்ராக்ஷன்லேருந்து ஸ்பிரிச்சுவலில் இருந்து காக்னேட்டிவ் சயின்ஸ், காக்னேட்டிவ் சைக்காலஜி அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான வீடியோஸும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோலாம் பழைய வீடியோஸ் தான், போய் செக் பண்ணி பாருங்க, அவைலபிள் இருக்கு. நிறைய வீடியோஸ்ல நீங்க நிறைய லேர்ன் பண்ற மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அறிகுறி வந்துருச்சுனாலே ஆல்மோஸ்ட் உங்க பர்சன் உங்களை பத்தி நல்ல விதமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரமாவே அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, இந்த பிரபஞ்சமே உங்களை சேர்த்து வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை இனிமே நீங்க ஸ்ட்ராங்கா ஆக்கிக்க வேண்டியதான். ஏன்னா பிரபஞ்சம் நிச்சயமா மறுபடியும் உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த அறிகுறி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய பர்சனல் கிளாஸ்ல எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ண ஒன் வீக் அல்லது ஒரு மாசத்துக்குள்ளேயே வந்து அவங்க நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டையும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கனவு வந்தது அப்படின்னா, அதுவும் பிரபஞ்சத்துடைய அறிகுறி தான், அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ தென் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால், கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.